தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற கேப்டன் கேப்டன் டிவி மற்றும் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் கேப்டன் டிவி மற்றும் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் அருணாச்சலம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி உலக மருந்து ஆளுநர் தினம் வேர்ல்டு ஃபார்மசிஸ்ட் டே என்று கொண்டாடப்படுகிறது இந்த வருடம் அந்த மருந்து ஆளுநர் தினத்தை ஒட்டி மருந்து ஆளுநர்களுக்கு எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஆண்டு சென்னை மாவட்ட மருந்து வணிகர்கள் சங்கம் கே கே நகர் கோடம்பாக்கம் ஜோன் சார்பாக இந்த குறுஞ்செய்தியை வெளியிடுகிறோம் இந்த குறுஞ்செய்தி ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டண்ட் அதை பற்றியது அதாவது கிருமி நாசினிகளை சரியாக பயன்படுத்தாமல் விட்டால் அதற்கு ஏற்படும் ரெசிஸ்டண்ட் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகுவது போல் அந்த மருந்துக்கு ஒரு எதிர்ப்பு சக்தி உருவாகிவிடும் ஆகையினால் அந்த மருந்துகளை திரும்ப பயன்படுத்த முடியாமல் போய்விடும் இந்த நிலைமை வராமல் இருப்பதற்காக முக்கியமாக சமுதாயத்தின் பங்கு இப்பொழுது அதிகம் உங்களின் பங்கு இங்கு முக்கியமாக கோரப்படுகிறது இதில் மருந்து எடுத்தவுடன் ஆன்டிபயாட்டிக் எழுத வேண்டாம் என்று இந்திய மருத்துவ சங்கம் உலக மருத்துவ சங்கங்கள் மூலமாக மருத்துவர்களுக்கு சரியானபடியான ஒரு வழிகாட்டுதல் உள்ளது மருந்து ஆளுநர்களுக்கு எடுத்தவுடன் ஆன்டிபயோட்டிக் கடைகளில் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் விற்க வேண்டாம்னு ஒரு அறிவுரை சொல்லப்படுகிறது ஆனால் இன்று மக்கள் தாமே முன்வந்து இந்த மருந்துகளை தாங்கன்னு கேட்டு வாங்குகிற அளவுக்கும் அந்த வாங்குகிற மருந்துகளை ஒழுங்காக உட்கொள்ளாமல் போகிறதுனாலையும் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ஒரு டாக்டர் எழுதி கொடுத்த ஆன்டிபயோட்டிக் எழுதி கொடுத்தாங்கன்னா அந்த கிருமி நாசினியை நீங்கள் வந்து மூணு நாள்னா மூணு நாள் பயன்படுத்தணும் அதை நான் குறைச்சி வாங்கினாள் திரும்ப வாங்கினா கூட அதை மூணு நாளைக்கு வாங்கினா மூணு நாள் சாப்பிடணும் நல்லாயிட்டுன்னு ஒரு மாத்திரையை ஒரு மாத்திரையோட ஒரு ஒன்று ரெண்டு மாத்திரையோட ஒரு நாள்லேயே ரெண்டு நாள்லேயே நடுவில் நிறுத்தும் போது உங்க உடல்ல இருந்து கிருமி மற்றவங்களுக்கு பரவுனா கூட அந்த கிருமிக்கும் அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அந்த கிருமிகள் பரவுறவங்களுக்கும் அந்த மருந்து கிருமி அடுத்தடு வேலை பார்க்காது ஸோ அதனால் நம்ம இப்போ ஒரு தெரிஞ்ச மருந்துன்னு நம்ம போய் வாங்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள் அந்த மருந்தை எழுத மாட்டாங்க ஏன்னா அடுத்த இப்போ விலகூடின மருந்து புது மருந்தை எழுத வேண்டி வரும் உண்மையிலே என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு அப்புறம் எந்த புது மருந்து புது ஆன்டிபயாட்டிக்கும் கண்டுபிடிக்கப்படலைங்கிறது ஒரு முகத்தில் அறையிற உண்மை இதனால என்ன ஆயிருக்குன்னா சாதாரண கிருமிகள் சூப்பர் பக்ஸாக மாறி அதாவது சாதாரண கிருமிகள் பாக்டீரியா வைரஸ் பேராசைட்ஸு ஃபங்கஸ் இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா கிருமிகளை அதிகமாக உபயோகப்படுத்தியோ தேவையான அளவுக்கு உய உபயோகப்படுத்தாததுனாலையோ கிருமி நாசினிகளுக்கு ஒரு எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறதுனால அந்த சாதாரண கிருமிகள் சூப்பர் பக்ஸ் ஆகி அந்த சூப்பர் பக்ஸ்கள் யாரெல்லாம் தாக்குதோ அவங்க வந்து நோய்க்கு மருந்துகளுக்கு மீண்டு வர முடியாமல் மரணத்தை சம்பவிக்கிறது அவ அமெரிக்காவிலலாம் இப்போ வந்து இரு ரெண்டு மில்லியன் நோயாளிகள் இந்த சூப்பர் பக்ஸ் இன்ஃபெக்ஷனால் இறந்து போகிறதா வருது இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நீங்கள் மரு மருத்துவர்களின் பரிந்துரையின் பேரில் கிருமி நாசினிகளை ஆன்டிபயாட்டிக்ஸை உபயோகப்படுத்தணும் அதை குறிப்பிட்ட நாட்களுக்கு உபயோகப்படுத்தணும் அதை திரும்ப வாங்கி பயன்படுத்தக்கூடாது மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் மட்டுமே வாங்கி பயன்படுத்தணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் இந்த இடத்துல உங்களுக்கு இந்த குறுஞ்செய்தியை வெளியிட மூன்று கோலாக இருந்த சென்னை மாவட்ட மருந்தாளுநர் சங்கம் கேகே நகர் கோடம்பாக்கம் பகுதி பிரிவு தலைவர்களின் உறுப்பினர்களின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்தை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் குறிப்பாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் மேனிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்